எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் ஒரு 1 மந்தாகவே நிஃப்டி வந்து ரேஞ்ச் போன் மார்க்கெட்டில் தான் இருக்குது. ரீசெண்டாக நிஃப்டி வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது. நம்ம வீடியோவில் கூட கிளியராக சொல்லியிருந்தால் மார்க்கெட் வந்து 21,950, 850 அண்ட் 750 இந்த 3 லெவல்லையுமே மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகும்ட்டு. ஸோ இந்த வாரம் மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் வந்து என்ன, எந்த செக்டார் வந்து குறிப்பாக வந்து பாசிட்டிவாக இருக்குது, அண்ட் பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸ் என்னென்ன, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் கமெண்ட் பண்ண அந்த ஸ்டாக்ஸ், ஸோ அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். லெட்ஸ் பேஸ். பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமி எந்த ஒரு பெய்டு டிப்ஸோ இல்லை ப்ரீமியம் குரூப்போ இல்லை மந்த்லி இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன், ஒரு லம்சமான அமௌண்ட் கொடுங்க, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறோம், இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபடுறது கிடையாது. அண்டு ஒன்லி கிளாஸஸ் மட்டும்தான் எடுக்கிறோம். அண்ட் கிளாஸஸ் முடித்தவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டூடெண்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்லி லைஃப் டைம் சப்போர்ட் வந்து ஃப்ரீ தான். டெய்லி மார்க்கெட் அனாலிசிஸாக இருக்கட்டும், லைவ் மார்க்கெட் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இப்போ நம்ம நிஃப்டியை பார்க்கும்போது லாஸ்ட் வீக் வந்து என்ன பார்த்தோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இதை பார்த்துட்ருக்கோம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து வெயிட் பண்ணி இந்த சேனல் பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணோம். கரெக்டாக இந்த சேனல் பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ டெஃபினட்டாக இம்மீடியட்டான ரெசிஸ்டன்ஸ் இது ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போய்ட்டோம். ஃபர்தராக ஒரு ஆல் டைம் ஹையும் நியூ ரெக்கார்டு ஹையும் டச் பண்ணும். மினிமம் 22,300, 22,500 இதுதான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இதுதான் நம்ம லாஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸாக வந்து பார்த்துக்கிட்ருக்கோம். எக்ஸாக்டாக மார்க்கெட்டும் ரைஸ் ஆகுது. சரி, இப்போ இந்த வாரமும் தொடர்ந்து நம்ம வந்து இந்த ட்ரெண்டே ட்ராக் பண்ணலாம். அதாவது டே கேண்டில் இருக்கு இல்லையா, அந்த டே கேண்டில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டை ஃபர்தராக நம்ம வந்து ட்ராக் பண்ணணும். ஸோ இதுக்கு அடுத்து இன்கேஸ் மார்க்கெட்டு இந்த வீக்கும் கூட, ஏன்னா இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வருது. ஸோ இன்கேஸ் ஒரு நாள் வந்து ஃபால் ஆகலாம், ஒரு நாள் ரைஸ் ஆகலாம். ஸோ பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 22,000ங்கிறது வந்து பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நிஃப்டி 22,400 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். பொசிஷ்னலாக நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடில் தான் இருக்குது. இப்போ ரைட் நோ இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சைட்வேஸ் மார்க்கெட் மூமெண்ட்டு, ஒரு நாள் அப்ஸ் அண்ட் ஒரு நாள் டவுனாக இருக்கலாம், பட் ஓவராலாக ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. சரி, இந்த நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய முக்கியமான செக்டாரையும் நம்ம வந்து பார்க்கலாம். எந்தெந்த செக்டார் வந்து நிஃப்டிக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியும் லாஸ்ட் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ ரீடெஸ்டிங் பொசிஷனில் தான் இருக்குது. ஓகே, பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் 2 நாள் கீழே ஃபால் ஆச்சு, கரெக்டாக இந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுதா. சரி, இதை நம்ம வந்து இந்த விதமாகவும் நீங்கள் பார்க்கலாம். அதாவது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஃபால், ஓகே, ஃபாலுக்கு அப்புறம் லைக் வந்து இந்த மாதிரி ஒரு டபுள்யூ ஷேப்பாக மார்க்கெட் ஃபார்ம் ஆகுதா. ஸோ இந்த டபுள்யூ ஷேப்பில் இதுக்கு மேலே ஒரு 1 டே க்ளோஸ் ஆனாச்சு அப்படின்னாலே இது வந்து டபுள்யூ ஷேப் ரெக்கவரின்னு சொல்லுவோம். ஆல்மோஸ்ட் இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் ஆகிடும், 48,800 வரைக்கும் திரும்பவும், அதாவது 48,500, 48,400 வரைக்குமே அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டும் பிரேக் அவுட் ஆகிருக்கு, அதே நேரம் லைக் ஒரு டபுள்யூ ஷேப் ரெக்கவரி மாதிரியும் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மோடில் தான் இருக்குது. இது வந்து பேங்க் நிஃப்டி. சரி, இதே போல் அடுத்த செக்டரையும் பாருங்கள், இதுவுமே வந்து ஒரு சைடுவேஸ் ட்ரெண்டு பிரேக் அவுட்டாக இருக்குது. ப்ரைவேட் பேங்க்ஸு அகெயின் ஃபினான்ஷியல், நிஃப்டி ஃபினான்ஷியல்ஸும் சேம் இதே மாதிரி தான், இந்த ட்ரெண்டும் பிரேக் அவுட் ஆகிருக்கு, அதே போல் இதுவுமே ஒரு டபுள்யூ ஷேப் ஃபார்மேஷனில் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இதுவுமே புல்லிஷ் மோடில் தான் இருக்குது. அண்ட் குறிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வாரமும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்குது. இந்த வாரம் வந்து நிஃப்டி ஃபினான்ஷியல்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் ரியாலிட்டி செக்டர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்வர்டு மொமெண்டமில் இருக்குது. ஸோ ரியாலிட்டி ஸ்டாக்ஸு, ரியாலிட்டி செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே போல் நமக்கு வந்து ஃபார்மா செக்டர் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட், ஒரு ஒன் ஆர் ஒன் டேஸ் ஆர் ஒன் ஆர் டூ டேஸ் டவுன் ஆனால் கூட திருப்பியும் ரீபவுண்ட் ஆகிடுது.
ஸோ ஃபார்மா வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் இருக்குது. செகண்டாக வந்து ஆட்டோ செக்டார். இந்த வாரம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய செக்டாரில் ஃபஸ்ட்டு ரியாலிட்டி, ரெண்டாவது ஆட்டோ, மூணாவது வந்து மீடியா செக்டார் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ரியாலிட்டியில் வந்து டிஎல்எஃப் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். சி, ப்ரீவியஸாக நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், டபுள் பாட்டம். அதே போல் இந்த இடத்துல உங்களுக்கு இதுவும் பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஹரிசான்டல் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஃபர்தராக இந்த ட்ரெண்டும் ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டை டச் பண்ணும்போது மார்க்கெட் வந்து அப்சைடு பவுன்ஸ் ஆகுது. ஸோ இன்கேஸ் கீழே ஃபாலானா கூட மினிமம் 920-925 வரைக்கும் அப்சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். டிஎல்எஃப் வந்து ரியாலிட்டி செக்டாரில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மொமெண்டமில் இருக்குது. அதே போல் நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இந்த ஸ்டாக்கை வந்து நோட் பண்ணி பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். சரி, இது வரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்துட்டு இருந்தது, இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிருக்கா. ஸோ இன்கேஸ் நாளைக்கு மண்டே வந்து ஒரு கேப் டவுன் ஆனால் கூட அப் டு 195 வரைக்கும் இந்த ஸ்டாக்கை வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். மினிமம் அப்சைடில் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் மினிமம் வந்து அப்சைடில் 225-235 வரைக்குமே அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது வந்து 195, இமீடியட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 225 இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஆகிருக்கு, இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். அண்ட் தேர்ட் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸில் அதானி வெல்மினார், இந்த ஸ்டாக் வந்து நோட் பண்ணி பாருங்கள். ஒரு ஷார்ட் டேர்ம் பிரேக் அவுட் நடந்திருக்கு, கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. மினிமம் 410-430 வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு 20 பாயிண்ட் வந்து மினிமம் அப்சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் 430ங்கிறது ஒரு 50 பாயிண்ட் வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இது லைக் ஒரு ஃப்ளாக் பட்டனாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே போல் சன் டிவி பாட்டம் அவுட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ சன் டிவியும் லைக் வந்து ஒரு ரிவர்சல் மாதிரி தான் இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் நிஃப்டி மீடியாவில் எடுத்து பார்த்தீங்கனாலும் ஒரு பாட்டம் அவுட் ஆன ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதே போல் சன் டிவியில் பார்த்தீங்கனாலும் ஒரு நல்ல ஃபால்க்கு அப்புறம் இந்த இடத்துல லைக் வந்து ஒரு டபுள்யூ ஷேப் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து திரும்பவும் ப்ரீவியஸ் ஹை 720-750 வரைக்கும் அப்சைடில் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுலேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து மார்ச் 5th, 10 டேஸ் லைவ் மார்க்கில் எடுக்கக்கூடிய கிளாஸு மார்ச் 4th இருக்கும். அண்ட் 1 டே ஒர்க் ஷாப் லைக் லெவல்ஸ் எப்படி எடுக்கணும், ஸ்கேல்பிங் எப்படி ட்ரேட் பண்ணணும், ஆப்ஷனில் இன்ட்ராடே எப்படி பண்ணணும், இந்த ஒர்க் ஷாப் வந்து மார்ச் 3rd இருக்கும். ஸோ கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, பிரேக் அவுட்டு சொல்கிறீங்களே, பிரேக் அப் ஆர் பிரேக் டவுன், இந்த மாதிரி ஒரு அப்சைடில் பிரேக் அவுட் ஆனால் பிரேக் அப்பு, டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆனால் டவுன் சைடு பிரேக் டவுன் தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் ஜென்ரலாக போஸ்ட் பண்ணுறது வந்து என்னென்னா, இது வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட்டில் நீங்கள் பழைய டெக்னிக்கல் புக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து என்ன சொல்லுது அப்படின்னாக்க, இப்போ ஒரு ட்ரெண்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ட்ரேட் எடுப்பாங்க. இப்போ ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துல பாருங்கள், இது ஏன் வந்து ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து இதை ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அதே போல் இந்த ட்ரெண்டை டச் பண்ணிவிட்டு இதுக்கு ஈக்குவலாக வரும்போது மார்க்கெட் ஏன் வந்து அப்சைட் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் வந்து போகுது, எல்லாமே வந்து ஏதோ ஒரு வழியை வந்து ஃபாலோ பண்ணி போகுது. இப்போ நீங்கள் ஒரு பஸ் இருக்குது, ஒரு ரோடை வந்து ஃபாலோ பண்ணி தான் போகுது, அந்த மாதிரி தான். இப்போ இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போகும்போது இந்த ட்ரெண்டை விட்டு விலகி வேறு ட்ராக்ல போகும்போது இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகுது, இந்த ட்ரெண்டை விட்டு விலகி அவுட் ஆகுது. ஸோ இந்த அதுதான் நம்ம வந்து ட்ரெண்டு பிரேக் அவுட்டுன்னு சொல்லுவோம். இது மேலே போனால் பிரேக்கப்பு, கீழே வந்தோன்னா பிரேக் டவுனு, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொண்டால் அது இப்போ ரீசண்டாக வந்து சில எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பர்சன்ஸ் வேணால் மேபி டீச் பண்ணியிருக்கலாம். பட் ரொம்ப ஓல்டு புக்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கனாக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, இதுதான் மீனிங்கு. செகண்டாக வந்து நிறைய பேர் கேட்டிருந்தது சவுத் இந்தியன் பேங்க் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த பேங்கை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன், இது நீங்கள் மந்த்லியில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும்.
இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கிட்டத்தட்ட எத்தனை முறை ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டை டச் பண்ணும்போது சவுத் இந்தியன் பேங்க் வந்து ஒரு ஃபாலோ ஆகுது. இந்த ட்ரெண்டை டச் பண்ணும்போது, இந்த ப்ரைஸை டச் பண்ணும்போது மார்க்கெட் கண்டிப்பாக ஃபாலோ ஆகுது. இந்த இடத்துல செகண்ட் டைம், இந்த இடத்துல தேர்ட் டைம், ஃபோர்த்து டைம், ஃபிஃப்த்து டைம், நவ் சிக்ஸ்த்து டைம், கரெக்டாக எக்ஸாக்டாக டச் பண்ணிட்டு மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுதா? ஸோ கண்டிப்பாக அட்லீஸ்ட்டு ஒரு 30 to 38% வந்து மார்க்கெட் இங்கே ஃபாலோ ஆகும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேட் வந்து இந்த சவுத் இந்தியன் பேங்க்கில் போகிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். எய்தர் நமக்கு வந்து அட்லீஸ்ட் 42 மேலே வந்து ஒரு மந்த்லி கேண்டில் க்ளோஸ் ஆகணும். இது லைக் வந்து ஒரு ஒரு வெட்ச் பேட்டர்ன் மாதிரி தான் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுக்கு அடுத்து பாட்டம் டச் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் உங்களுக்கு வந்து இந்த பாட்டமாக டச் பண்ணலாம். ஒரு 12 ரூபாயிலேருந்து 15 ரூபா வந்துச்சுன்னா திருப்பியும் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு ரைட்னோ பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 13 ருபீஸ்லேருந்து 14 ருபீஸ், இதுதான் வந்து பெஸ்ட்டு சப்போர்ட்டு. இப்போ ரைட்னோ ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து சவுத் இந்தியன் பேங்க்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. நெக்ஸ்ட்டு சோழமண்டலம் ஃபினான்ஸ், இந்த ஸ்டாக்கும் வந்து கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்து ஒரு ஒரு ரைட்னோ ஒரு ஷார்ட் டேர்முக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. பாருங்கள், இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கா. ஸோ பெட்டர் இந்த ஸ்டாக்கை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். மேபி இது வந்து டபுள் பாட்டம் எடுத்து கூட அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். பட் இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு ப்ரீவியஸாக இந்த ட்ரெண்ட் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட்டு 3 வீக்ஸாக பிரேக் அவுட் ஆகுது. அதனால் பெட்டர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ரிஸ்க் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வேண்டாம். இதை பொறுத்தளவுக்கு ஓவராலாக ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டாக இருந்தால் கூட இந்த ட்ரெண்டுக்கு வரும்போது, அகெயின் நமக்கு வந்து இந்த ட்ரெண்டுக்கு வரும்போது ஒரு ரீபவுண்ட் ஆகும். ஓகே, இங்கே பிரேக் அவுட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து 914 வரும்போது கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் பொசிஷன்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்க இந்த இடத்துல நீங்கள் ஆவரேஜ் பண்ணி கூட இந்த ஸ்டாக்லேருந்து தப்பிச்சிக்கலாம். ஓகே, திரும்பவும் 1300 வரைக்கும் பவுன்ஸ் பேக் ஆகும். ஓவராலாக ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் தான். பிகாஸ் இந்த இடத்துல நமக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ஹாரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸு, இங்கே ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, இந்த இடத்துல சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். அதே நேரம் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டு சி பாயிண்ட் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல புல் பேக் வந்து கொடுக்கும். 930ங்கிறது வந்து நமக்கு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட பொறுத்தளவுக்கு பொசிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது. பாருங்கள், நம்ம ஒவ்வொரு முறையும் பார்க்குறோம், வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது. சரி, இப்போ இதில் வந்து நீங்கள் ஷார்ட் டேர்மாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டை வந்து இன்னும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 4 டைம்ஸ் வந்து வித்தின் இந்த ட்ரெண்டுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்கேஸ் இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டு ஒரு நாள் க்ளோஸ் ஆனால் கூட, அதாவது 6320 பிலோவில் ஒரு நாள் க்ளோஸ் ஆனால் கூட, டெஃபினட்டாக அடுத்த சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த ஸ்விங்கோடைய சப்போர்ட் வரைக்கும் ஃபாலோ ஆகிடும். 6140 வரைக்கும் ஃபாலோ ஆகிடும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் இந்த சைக்கிளில் வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்த சப்போர்ட்டை நோக்கி நகருது. ஸோ பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 6140 இருக்கும். இன்கேஸ் வெயிட் பண்ணுங்கள், இன்கேஸ் ஒரு நாள் பிரேக் அவுட் ஆனால் கூட வி கேன் கோ. இந்த வார ட்ரேடுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பெஸ்ட் ஆஃப் லக்.